రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి త్రినాయమే అస్మద్గురోర్భగవతోశ్చ నైకసింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నఃకులవతేర్వకులాభిరామం వీమత్తదంగ్రీవలం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగి వాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశముని ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం తిరువడి దినాడెండుం తెన్కురుహూరెండుం మరువినియ వన్పొరునలెన్నుం అరుమరేహళందాది செய்தான் அடியனையே எப்பொழுதும் ஹிந்தியாய் நெஞ்சே துளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகோர் பேணும் இனத்தார எல்லாதிரைந்தேன் எனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்தி சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுக முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா பாந்திகளும் சோலை மதிழரங்கர்வன் புகழ் மேல் ஆண்ட தமிழ் வரைகளாயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோபன் மொயம்பாள் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் தாழி நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாதமுனீந்திரவம்சயதிராடப்பீந்து தத்ப்ரேரித ஸ்ரீமத் ஸ்ரீகுருகேசக்லுத்தசடஜித்வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா சுதிகிரசூர்யுக்தகாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்தலக்ஷ்மணமுனிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகதேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிபத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ரசத்சங்கேக பாஷ்யகாரம் அதாரி ராமானமஹம் ப்ரபத்யே. இப்போது திருவாய்மொழியிலே மூன்றாம் பத்திலே மூன்றாம் திருவாய்மொழி ஒழிவில் காலமெல்லாம் என்று ஆரம்பிக்கக்கூடியது. கோயில் திருவாய்மொழியிலே மிக முக்கியமான திருவாய்மொழியாக கருதப்படுவது இது. திருவேங்கடமுடையான் விஷயமான 11 பாசுரங்கள் கொண்ட அற்புதமான திருவாய்மொழியாகும் இது. எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், விடாமல் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதாக நம்மை நம்மாழ்வார் கூப்பிட்டுக் கொண்டு கைங்கரியம் செய்ய பாதிப்பதாக அழகாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு திருவாய்மொழி. இதற்கு முன்னால் திருவேங்கடமுடையான் ஆழ்வாருக்கு சேவை சாதித்தார் என்று பார்த்தோம். இதுக்கு முன் திருவாய்மொழியிலே ஆழ்வார் சொல்லும் போது இந்த சரீர சம்பந்தம் என்பது பிரகிருதி சம்பந்தமாகும், இது எம்பெருமானை நாம் அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கிறது என்று நான் இந்த சரீர சம்பந்தத்தை விட்டு எம்பெருமானை அனுபவிப்பேனோ என்பதாக ஆழ்வார் அலற்றுகிறார். நான் இதை விட்டு இந்த எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமோ, எங்கு நான் எம்பெருமானை எப்பொழுது வந்து சேவிப்பேன், எந்த மாதிரி வந்து சேவிப்பேன் என்றெல்லாம் ஆழ்வார் அலற்றக்கூடிய பாசுரங்களை நாம் இதற்கு முன் திருவாய்மொழியிலே, அதாவது முன்னீர் ஞானம் படைத்த என்கிற அந்த திருவாய்மொழியிலே பார்த்தோம். பல காலமாக அனாதி காலமாக இந்த சம்சார மண்டலத்திலே இந்த எம்பெருமானே நம்மை இந்த மாதிரி சரீரத்திலே சேர்த்து வைத்திருக்கிறார்.
அந்த சரீரத்திலே கட்டுண்டு இருக்கக்கூடிய நாம் அதை மீறி எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய வகை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தவிப்பிலே ஆழ்வார், நான் எப்பொழுது இந்த பிரகிருதி சம்பந்தத்தை விட்டு உன்னை அனுபவிப்பேனோ என்று கூவி கூவி பாடி நின்றார். அப்பொழுது எம்பெருமானே அவருக்கு ஒரு சேவையை கொடுத்தானார். அப்பொழுது ஆழ்வார், கலைப்பல் ஞானத்து என் கண்ணனை கண்டுகொண்டு நிலை பெற்று என் நெஞ்சம் பெற்றது நீடுயிரே என்று பாடினார். அதாவது எம்பெருமானை திருமலையிலே கண்ணாலே காணப்பெற்றேன், அந்த கண்ணாலே காணப்பெற்றபடியால் என் நெஞ்சம் நிலை பெற்றது, என் ஆத்மாவும் நித்தியம் என்னலாம்படியாக நான் அந்த எம்பெருமானை நேரே கண்டேன் என்பதாக அங்கே சொன்னார். ஆக திருமலையிலே எம்பெருமான் விண்டலுள்ளபடியை தாம் காட்சி அருளக்கொண்டு ஆழ்வார் அதை கண்டு தரித்து கொண்டிருக்கிறார். உயிரெல்லாம் முடியும் போகும்படியான ஒரு ஸ்திதி ஆழ்வாருக்கு ஆயிற்று எம்பெருமானை விட்டு பிரிந்து. ஆகையால் இந்த ஆத்மா முடிகை நிச்சிதம் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா மேல் என்ன இருக்கேன், இத்தனை நாளும் உன் திருவடிகளை சேரப்பெற்றுவேன், அன்று சேரப்பெறாத நான் என்று சேர இருக்கிறேன், சேராதொழியில் இந்த ஆத்மா முடிகை நிச்சயம், இனி அவனுடைய ஈஸ்வரத்துவம் விகலமாகவே புகுகிறது, இனி ஆத்மாவதிகமாக அவன் திருவடிகளை சேருகை என்ற ஒரு பொருள் இல்லை அப்படின்னு தானே ஆழ்வார் சொன்னதாக பிள்ளான் அழகா சாதிக்கிறார். இத்தனை எந்திரமான் எத்தனை அவதாரம் பண்ணான், இத்தனை நாளா சேரப்பெறாது நான், இனிமே நான் இங்கே அவனை சேரப்போகிறேன், இனிமே அவனை சேருவது என்பது கிடையாது, ஆகையால் இந்த ஆத்மா இனிமே முடிந்து போகவில்லைதான், இதற்கு வேறு வழி கிடையாது, இப்படி விட்டால் பகவானுடைய ஈஸ்வரத்துவம் குறைவு வரும், எல்லாவற்றையும் நன்கு காப்பாற்றுகிறான் என்கிற பெருமைக்கு குறைவு வரும், இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தார் ஆழ்வார். அதை பார்த்தான் எம்பெருமான். இப்படி ஆழ்வார் வந்து பகவத் விசேஷத்தாலே இந்த மாதிரி துக்கத்தில் படுவதை பார்த்து அவருடைய துக்கையை அவருடைய துக்கத்தை அப்போது சற்றாவது குறைத்தாக வேண்டும் என்பதாக நினைத்து எம்பெருமான் தானே வந்து சேவை சாதித்தானாம். இப்பொழுது திருமணியிலே எம்பெருமான் நின்றருளினபடியே எம்பெருமான் காட்டியருள அதை கண்டு ஆழ்வார் அந்த சற்றே தரித்து நின்றார். சரி என்று அப்போது அந்த எம்பெருமானை அந்த திருவேங்கடமுடையானை ஆழ்வார் அனுபவிக்கிறார். அதைத்தான் பிள்ளான் இப்போது சாதிக்கிறார். இப்படி நிரவதிக சௌந்தர்யாதி கல்யாணபுர விசேஷ்டனான திருவேங்கடமுடையானை கண்டு லப்தாத்ம சஞ்சீவனராய் அவனுடைய குணங்களாலே தாஸ்யம் உபாகதனாய் இருந்த ஆழ்வார் திருவேங்கடமுடியானை புதிக்க வேண்டும் என்று தம்முடைய திருவுள்ளத்திலே கூறி அப்படின்னு இந்த திருவேங்கடமுடியானை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதாக ஆரம்பித்து அவர் அருளை செய்கிற பாசுரங்கள். திருவேங்கடமுடியானை அனுபவித்தலாவது என்ன என்று கேட்டால் அவனை புதிக்கையாவது அவன் திருவடிகளிலே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசித சர்வசேஷ புத்தியையும் பண்டிகையும் முதல் பாட்டினுடைய தாற்பயம் பின்னாடி சொல்ல போகிறார். அப்படி திருவேங்கடமுடியானை பார்த்த உடனேயே ஆழ்வார் லப்தாத்ம சஞ்சீவனரால் ஆத்மாவுக்கு ஒரு பிழைப்பு கிடைத்து விட்டது, ஆத்மா நசித்து போகும் அப்படின்னு நினைச்சிருந்தார். அது நசிக்காது, ஆத்மாவுக்கு ஒரு பிழைப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது ஆழ்வாருக்கு ஆச்சு. இப்போ அந்த திருவேங்கடமுடியான இப்போ அனுபவிக்கணும், எப்படி அனுபவிக்கணும் என்று கேட்டால் நமக்கு முடிந்து போகக்கூடிய நிலையிலே இருந்த ஒரு ஆத்மாவை உயிர் மீட்டு கொடுத்து ஆத்மாவுக்கு சத்தையை பண்ணி வைத்தான் திருவேங்கடமுடியான். அந்த திருவேங்கடமுடியானுடைய அந்த ஒரு குணத்தை மாத்திரம் அனுபவிப்பதா அப்படின்னு பார்த்து அப்படி இல்லாம இல்லை, அவனுடைய குணங்கள் மொத்தத்தையும் பார்த்து குணங்களாலே தாஸ்யம் உபாகதரா இருந்த ஆழ்வார் அந்த திருவேங்கடமுடியானுடைய திருக்குணங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்காராம் ஆழ்வார். அதாவது எம்பெருமானுக்கு நாம் தாசர்களாக இருக்கும், அந்த தாசர் தாசத்துவம், தாசத்துவம் தான் தாஸ்யம். அந்த தாசத்துவம் என்பது இரு விதத்தினாலே வரலாம், ஒன்று சுரூபத்தினாலேயே வந்த தாசத்துவம், மற்றொன்று குணங்களாலே வரக்கூடிய தாசத்துவம். சுரூபத்தினாலே வரக்கூடிய தாசத்துவங்கிறது எல்லாருக்குமே இருக்கு, எல்லாருமே சுரூபத்தினால எந்திரமானத்து தாசர்கள் தான். தாசபூதா சுதஸ்தர்வேகி ஆத்மானஹா பரமாத்மனஹா என்று மந்திராஜவத ஸ்தோத்திரத்திலே சொன்னார். எல்லா ஆத்மாக்களும் சொன்னாலும் கொல்லாட்டாலும் ஒத்துண்டாலும் ஒத்துக்காவிட்டாலும் அவன் எம்பெருமானுக்கு தாசன் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எம்பெருமான் தான் எல்லாருக்கும் சுவாமி, எல்லா ஆத்மாக்களும் எம்பெருமானுக்கு தாசன் தான். அதனால இந்த ஒரு தத்துவத்தை ஆச்சாரியர்கள் நமக்கு உபதேசம் பண்ணிக்கிறாங்க.
நீ எம்பெருமானுக்கே தாசன், நீ எம்பெருமானுக்கே உரியவன், நீ எம்பெருமானுக்கே கைங்கரியம் செய்ய வேண்டியவன், அவன் உங்களுக்கு சுவாமி, அவன் தான் ஈஸ்வரன் முதலானதை ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ண அதை நாம் புரிந்து கொண்டு ஓ இதுதான் நமக்கு சொரூபம், எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டு இருப்பதுதான் நமக்கு சொரூபம், அதுதான் நமக்கு வாழ்வு அப்படின்னு புரிஞ்சிருந்து இருத்தல். இது ஒண்ணு, இது ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன என்று கேட்டால், எம்பெருமானுடைய குணங்களை பார்த்து, கல்யாண குணங்களை பார்த்து அனுபவித்து, நமக்கு அவன் செய்த உபகாரங்களை எல்லாம் நினைத்து அனுபவித்து, நாமாகவே அவனுக்கு தாசனாக மனதிற்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எம்பெருமானுக்கு தாசனாக நம்மை பாவித்து அதையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இத்தனை உபகாரம் செய்தவருக்கு இத்தனை கல்யாண குணங்கள், வாத்சல்யம், சௌத்தில்யம், மார்தவம், மார்ஜவம், சௌஹார்தம், காமியம், காரூண்யம் முதலான கல்யாண குணங்களோடு கூடியவராக இருந்து நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்ததிலிருந்து ஆரம்பித்து இந்திரியங்களை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, கிரியாசக்தியை கொடுத்து, தம்முடைய தாசன் என்கிற நிலையை புரியும்படி நமக்கு பண்ணி, தானே பரமபோக்யம் என்கிற புத்தியை நமக்கு உண்டாக்கி, சம்சாரத்திலே நமக்கு விருப்பு வர செய்து, தன் திருவடிகளிலே நம்மை ஈடுபட செய்து, இப்படி தொடர்ந்து பல பல விஷயங்களை நமக்கு போதிப்பித்து தன்னிடத்திலே நமக்கு ஒரு ரசத்தை உண்டு பண்ணும்படியாக இத்தனை மகோபகாரம் பண்ணின எம்பெருமானை பார்த்து, அவன் குணங்களிலும் சௌந்தரியம் முதலான குணங்களிலும், அவன் திருவேங்கடமலையிலே நமக்காக வந்திருக்கிறவனையை பார்த்து, அவனுடைய சௌசீல்யம் சௌலபியம் முதலான குணங்களிலும் ஈடுபட்டு, அந்த குணங்கள் மூலமாக நாம் எம்பெருமானுக்கு தாசன் என்பதாக அனுபவித்தார். இது சொரூப கிருத்த தாசியத்துவம் தாசியம் அப்படின்னும், குணகிருத்த தாசியம் என்றும் இப்படி இரண்டு விதமாக இருக்கு. சொரூப கிருத்த தாசியத்தை காட்டிலும் குணகிருத்த தாசியம் விசேஷமானது. ஏன் என்றால், இதில்தான் ஒரு அனுபவம் இருக்கும். சொரூப கிருத்த தாசியம் என்று சொன்னால், இப்போது ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள் அப்படின்னு வச்சுப்போம். மனைவி சில உபகாரங்களை கணவனுக்கு பண்ணுகிறார், குடும்பத்துல கணவன் சில உபகாரங்களை பண்ணுகிறான், மனைவி சில உபகாரங்களை கணவனுக்கு சில சுசூசைகள் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு. பண்ணும் போதோ இவர் உன்னுடைய இவர் இவருடைய கணவர், கணவருக்கு நாம் பண்ணி ஆக வேண்டும், இது தர்மம் அப்படிங்கிற புத்தியாலே பண்ணுவது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டான்னா, ரொம்ப ஸ்னேகத்தோடு கூட, ரொம்ப பிரீத்தியோடு கூட, இவர் எனக்கு பல உபகாரங்கள் பண்ணக்கூடியவர், பல உபகாரங்கள் பண்ணி கொண்டிருக்கிறார், என்னுடைய வாழ்வு இவரோடு அமையப்பட்டது, எனக்கு பாக்கியம் அப்படின்றதாக நினைத்து அந்த உபகாரங்களை செய்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல ரெண்டாவது, முதல்வது என்ன கேட்டால், தலைவிதியே பண்ணக்கூடியது. ரெண்டாவது என்ன என்று கேட்டால், அதில் ஒரு பிரீத்தியோடு கூட பண்ணக்கூடியது. அதே போலதான் நாம் சொரூப கிருத தாசன் அப்படிங்கறத புரிஞ்சுன்னு செய்யறதுங்கிறது சாதாரண ரீதியிலே முடியும். ஆனால் குணங்கள்னாலே எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டு அதனாலே கைங்கரியங்கள் பண்ணும்போது அது பிரீத்தியோடு கலந்து நன்கு பண்ண முடியும். அதனால்தான் திருவேங்கடமுடியானை புஜிக்க வேணும் அப்படிங்கிற இந்த இடத்துல பிள்ளாம் சொல்லும்போது, இந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் இல்லை, எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும். எம்பெருமானுக்கு அனுபவிக்கிறதுனா என்னன்னு கேட்டா, கைங்கரியம் பண்றதுதான் அனுபவித்தல் அப்படிங்கிற. ஆனா எம்பெருமானுக்கு பல சர்வ சேஷவருத்தி பண்ணுதல் இருக்கு, கைங்கரியம் பண்ணுதல் இருக்கு, அது எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய ஒரு பிரகாரம். அது அத்தியந்த பிரீத்தியோடு கூட, அத்தியந்த ஸ்நேகத்தோடு கூட நாம் எம்பெருமானுக்கு செய்கிறோம். அப்படி செய்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டா, திருவேங்கடமலையாளுடைய அந்த குணங்கள் நமக்காக திருவேங்கடமலையிலே வந்து அவன் எழுந்தொருளை நிற்கக்கூடிய ஒரு பிரபாவம், நித்திய சூரிய நிர்வாகனாக இருக்கக்கூடியவன் இங்கே வந்து இருக்கக்கூடிய பிரபாவம், இங்கேயும் சகல சௌந்தரியங்களோடு கூட அவன் வந்து இருக்கக்கூடிய பிரபாவம், இதையெல்லாம் நினைத்து நினைத்து எம்பெருமானை அனுபவித்து தாஸ்ய விருத்தி கைங்கரியம் அதை பண்ண வேண்டும் என்பதாக இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் சொல்லுகிறார். அதுதான் குணகிருத்த தாஸ்யம் என்று பெயர். எனவே அவனுக்கு நான் தாசன் என்பது மாத்திரம் இல்லாமல் அவன் குணங்களுக்கு தோற்று தாசன். இதை ஸ்ரீமத் ராமாயணத்திலே இளைய பெருமாள் அருள் செய்தார். தக்கண பெருமான் சொல்லும் போது, அகம் தஸ்ய அவரோ பிராதா குணைஹி தாஸ்யம் உபாகதா, நான் தஸ்ய அந்த ராமருடைய அவரோ பிராதா இளைய தம்பியானவன், அவன் இந்த ராமனுடைய தம்பியானவன் தான், குணைர் தாஸ்யம் உபாகதா, குணங்கள்னாலே அவருக்கு தாசபாவத்தை செய்யக்கூடியவன், தாசனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னார். இதுல அகம் தஸ்ய அவரோ பிராதா என்று சொரூப கிருத்த தாசத்தை சொன்னார், குணைர் தாஸ்யம் உபாகதா என்று குணகிருத்த தாசத்தை சொன்னார். சொரூப கிருத்த தாசியம் அப்படிங்கிறது பொதுவாக இருக்கக்கூடியது, ஆனால் இளையாழ்வார் தக்கண பெருமாள் விசேஷமாக ஸ்ரீராமத்தை ஈடுபட்டிருக்கிறார். அவன் தம்பியாச்சே, ஒரு அண்ணா அப்படின்னா ஒரு ஜேஷ்ட பிராதாவுக்கு
எல்லா கைங்கரியத்தையும் தம்பியா இருக்கக்கூடிய செய்யணும். ஜேஷ்ட பிராதா பித்ரு சமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு, அப்பாவுக்கு சமமானவர். அதனால அந்த ஜேஷ்ட பிராதாவுக்கு மூத்த அண்ணனுக்கு சுஸ்ரூஷை செய்யறதெல்லாம் தம்பிக்கு ஒரு பெரிய தர்மம். அந்த தர்மத்தை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அங்கிருந்து இலக்கண குருவான் இங்க வந்தார் அப்படின்னு அதை மாத்திரம் நினைக்க வேண்டாம். உண்மையில என்ன கேட்டா, அதை காட்டிலும் பெரிய விஷயம், ஸ்ரீராமனுடைய கல்யாண குணங்களிலே ஈடுபட்டு வந்திருக்கார் சக்கர பெருமாள். அதனால குணங்களினால ஈடுபட்டு பிரீத்தியோடு கூட பெருமாள் ராஜ்யத்தை துறந்த போது தாமும் ராஜ்யத்தை துறந்து, தாமும் தம்முடைய குடும்பத்தை துறந்து, தாமும் தம்முடைய சௌக்கியத்தை எல்லாம் துறந்து, தாமும் மரவுரி தரித்து, தாமும் இந்த ஜடா எல்லாம் மொத்தமும் தரித்து எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் கைங்கரியமனுவதற்காக இங்க வந்திருக்கு. இது குணங்கள்ல ஈடுபட்டு தாசிய பாவத்தை ஏற்றாலே வரும், இல்லாட்டா இதை ருசிச்சு பண்ண முடியாது. ஏனோதானம் பண்ணா நல்லா இருக்காது. ஆனா குணைர் தாசியம் உபாகதா சத்ய அவரோ பிராதா என்றால், ராமனை பொறுத்தவரை அவரை பொறுத்தவரை நான் அவருடைய தம்பியில் எண்ணியிருப்பார், என்னை பொறுத்தவரை நான் அவருடைய குணங்களுக்கு ஈடுபட்டு தாசனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அழகாக வியாக்கியானம் பண்ணியிருந்தார். சத்ய அவரோ அவருடைய தம்பின்னு அவருடைய நினைவா, ஸ்ரீராமனுடைய நினைவு. உம்முடைய நினைவு என்னன்னு கேட்டா, தம்பிங்கிறது முக்கியம் இல்லை, தம்பிங்கிறதுனாலே கைங்கரியம் பண்றவன் இல்லை, குணங்களிலே ஈடுபட்டு கைங்கரியம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரிதான் இப்போ ஆழ்வார் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல திருவேங்கடமுடியான விஷயத்துல ரெண்டு வித தாசியம் ரெண்டும் ஆழ்வாருக்கு வந்திருக்கு. ஒண்ணு என்ன கேட்டா, திருவேங்கடமுடியானாலே லப்தாத்ம சஞ்சீவனராய் அப்படின்னு ஆழ்வார் முடிய போகிற நிலையில இருக்கும்போது திருவேங்கடமுடியான சேவை சாதித்து ஆழ்வாரை தரிக்க வச்சிருக்கான். அதனால சொரூபத்தினாலே திருவேங்கடமுடியானுக்கு தாசனா இருக்கேன். ஆனால் அதை காட்டுல விசேஷம், அவனுடைய குணங்களாலே தாசியம் உபாதகர். சொரூபம் மாத்திரம் இல்ல, சௌந்தர்யாதி கல்யாண குணங்கள் இருக்கையும் அதில் ஈடுபட்டு ரொம்ப தாசிய பாவத்துல ஆழ்வார் இருக்க, அதுதான் இந்த இடத்துல முக்கியமானது. அதனாலே ரொம்ப ருசியோடு கூட எம்பெருமானை திருவேங்கடமுடியானை அனுபவிக்க வேணும் அப்படின்னு தன் மனசுல நினைக்கிறாரா. அதனால அவர் கூப்பிடுறார், நாம் எல்லாம் எம்பெருமானை அனுபவிக்க வேணும் வாங்கள் என்று. யாரை கூப்பிடுறாருன்னா, நம்மையும் கூப்பிடுறார், தம்முடைய திருவுள்ளம் தம்முடைய மனசையும் கூட்டுகிறார். அதாவது தம்முடைய திருவுள்ளத்தையும் தம்முடைய திருவுள்ளம் போலே பகவதேக போகராய் இருப்பாரையும் குறித்து திருவேங்கடமுடியானை புஜிக்கவாறு உங்கள் தம்முடைய மனசை பார்த்து சொல்றாரா. அவருடைய மனசு எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கக்கூடிய பாகவதர்கள் எம்பெருமானை அனுபவித்து வேணும் அப்படின்னு பகவதேக போகராக இருக்கக்கூடிய பாகவதர்கள் அவர்களையும் கூத்து கொண்டு அவங்கள் திருவேங்கடமுடியானை நாம் அனுபவிப்போம் என்பதாக ஆழ்வார் கூப்பிடுகிறார் என்பது இந்த திருவாய்மொழியில வருது. லப்தாத்த சஞ்சீவனராய் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இதுல உள்ளாந்து சுத்தி, இது சீபாஷத்தை நமக்கு ஞாபகம் படுத்துகிறது. சம்சாராக்னி விதீபன விவகத பிராணாத்த சஞ்சீவனி அப்படின்னு சீபாஷத்துல வரும். இந்த சம்சாரத்திலே பகவானை பிரிந்து இருந்து இருப்பது பிராணவாயுவை பிரிந்து இருக்கிற மாதிரி. பிராணவாயுவை பிரிஞ்சு இவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது அப்போ அதுக்கு ஒரு சஞ்சீவனி மருந்து கொடுத்து பிராணவாயுவை பிழைக்க வைக்கிறார். நமக்கு இப்ப தெரியும், மூச்சோட கூட சாப்பிட்டு இருந்திருக்கான், அப்ப அவனுக்கு போனா அவனுக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து வச்சு ஐசியு யூனிட் வச்சு அவனுக்கு கொஞ்சம் மூச்சை மறுபடியும் மூட்டி திரும்பி தர மாதிரி, பகவானை விட்டு பிரிஞ்சு சம்சாரத்தை கஷ்டப்பட்டு இருக்கிற நமக்கு அந்த பகவானையே கொஞ்சம் ஊட்டி கொடுத்து, அந்த பகவானையே கொஞ்சம் காட்டி கொடுத்து நமக்கும் ஒரு பிழைப்பு கொடுக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அந்த பிழைப்பையை நமக்கு கொடுக்கறதான் அந்த சீபாஷ்யம். சீபாஷ்யத்தினாலே மனுஷனுக்கு பிழைப்பு வருது. ஏன்னா பிராணனை விட்டு பிரிஞ்சு தவிக்கிற மாதிரி பகவானை விட்டு பிரிஞ்சு தவிக்கின்றது. சம்சாராக்னி விதீபன, சம்சாரம்ங்கிற அக்னி, அந்த அக்னி கூழ்ந்து விட்டு எரியறது, அதுல வந்து பிராணன் விட்டு போறது, பகவான் விட்டு போறான். இப்ப கஷ்டம் தானே இருக்கும், ஏன்னா சம்சாரத்துடைய துக்கம் தானே இருக்கு. அக்னிக்கு நடுவில் இருக்கிற மாதிரிதானே சம்சாரத்துக்கு நடுவில் இருந்துருக்கான். ரொம்ப குளிர்ச்சியாக நல்ல மேகம் இருக்கும் பொழுதும், நல்ல மழை பெய்வதற்கு முன்பு காற்று அடிக்கும் பொழுதும் ஆனந்தமா இருக்க மாதிரி நிலையில இங்க இல்ல, குளுத்துற வெயில நிக்கிற மாதிரி நிக்கிறான். இல்ல அக்னி நடுவில் இருக்க மாதிரி இருக்கான் அப்படின்னு தானே சொல்றான். இல்ல சமுத்திரத்து நடுவில் மாட்டின்னு முடிக்கிற மாதிரி முடிக்கிறான். இல்ல பெரிய கடல்ல பெரிய காட்டுல மாட்டின் முடிக்கிற மாதிரி முடிக்கிறேன் சொல்றான். என்ன கேட்டானா, சம்சாரத்துல ஏகாந்த சுகம் அப்படிங்கறது இல்லாமல் துக்கமே நிறையாக இருக்கிறபடினால இதுல இருக்கிற சுகம் தத்ர கத்யோத கல்பம் அப்படிங்கிற மாதிரி சுகங்கிறது ஏதோ ரொம்ப லேசாக ரொம்ப சின்னதாக இருக்கு. என்னதான் சுகம் வந்தாலுமே அந்த சுகங்கிறது ஒரு நிமிஷம் இல்ல ரெண்டு நிமிஷம் இல்ல மூணு நிமிஷம்,
அதுக்கு மேல கிடையாது. எந்த சுகமும் ஸ்திரமா இருந்ததாக நாம பார்த்ததில்லை. ஒரு ஆகாரத்தை சாப்பிட்றோம்னா சாப்பிட்ற வரைக்கும் சுகம், அவ்வளவுதானே. அப்புறம் அதனுடைய பாதிப்பு என்னங்கிறது நமக்கு பின்னாடி தெரியாது. ஆனால் துக்கமும் எப்படி இருக்குன்னு கேட்டா அபாரமா இருக்கு, அனந்தமா இருக்கு, மாறி மாறி வந்துட்டு இத்தனை நாள் அனுபவித்த துக்கம், இனி அனுபவிக்க வேண்டிய துக்கம், அப்படி நிறைய இருக்கு நமக்கு. சுகங்கிறது ரொம்ப கொஞ்சமா இருக்கும். அதனால இது சம்சாரத்தை சுகம்னு சொல்லவே கூடாது அப்படி பார்த்தா. ஏன்னா இங்க இருக்கிற சுகம் கூட நமக்கு ஏற்ற சுகம் இல்லை, ஏதோ நமக்கு ஏற்காத ஒரு சுகம். அந்த சுகத்தை போய் சுகம் நினைச்சுட்டு இருக்கும். இல்லையில அதெல்லாம் நமக்கு ஏற்ற சுகமே கிடையாது, அனுச்சிதமான சுகம் இது. அதனால சுகம்ங்கிறது ரொம்ப கொஞ்சமா இருக்கு. அப்படினாலும் துக்கத்துல கஷ்டப்பட்டுக்கு அக்னியில இருக்காங்க. அப்போ வியவகத பிராணா, அக்னியில இருக்கும்போது உயிர் போற மாதிரி பகவானை விட்டு பிரிஞ்சுதான். இந்த அக்னியில இவனுக்கு உயிர் கொடுக்கக்கூடியதுன்னு கேட்டா பகவத் சம்பந்தம். இந்த பகவத் சம்பந்தத்தையும் இழந்து அக்னியில கஷ்டப்பட்டு இருக்கும்போது அப்போ இந்த பகவத் சம்பந்தத்தை நமக்கு கொடுத்து இந்த அக்னியில இருக்கக்கூடிய துக்கத்தை நமக்கு விட அணுகாதபடி பண்ணக்கூடியது சிபாஷ்யம். ஏன்னா பகவான் நமக்கு காட்டி கொடுக்கறது. அப்போ இந்த சம்சாரத்திலேயே பகவானை பத்தி நம்ம புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு ஆனந்தம். பகவானை பத்தி நன்னா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அப்ப அந்த துக்கமே சுகமாக மாறும். வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம சம்சாரத்துல எது துக்கமோ அந்த துக்கமே சுகமாக மாறும். பகவத் ஞானம்ங்கிறது நமக்கு வந்தாச்சுன்னா, பகவத் ஞானம்ங்கிறது இல்லைன்னா சில சமயம் சுகமே கூட துக்கமாக இருக்கும். ஏன்னா வேற ஏதோ நமக்கு ஒரே சுகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணம், நமக்கு ஒரு ஏதோ சுகம் இருக்கு அப்படின்னு ஏதோ சுகம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவன் அசூயா இருக்கான், என்ன பண்ணுவான், அசூயை நிறைய இருக்கவனா இருக்கானா, இன்னொருத்தருக்கு வரக்கூடிய சுகத்தை பார்த்து ஐயோ அவனுக்கு இப்படி வந்துருக்கு அப்படின்னு அதையே நினைச்சு கஷ்டப்பட்டு இவன் சுகத்தையே இவன் அனுபவிக்க முடியாமல் போயிருக்கான். இதே பகவானை பத்தி புரிஞ்சுட்டானா, அவன் பகவான் நமக்கு இதை கொடுத்துருக்கான் அப்படின்னு பகவான் கிட்ட ஒரு கிருத்யா புத்தியோடு இருக்கக்கூடியவன் அதிலேயே பரம சந்தோஷமாக இருந்து கொண்டு எந்திரமானுடைய பிரசாதமாக அந்த சுகத்தை அனுபவிக்கின்ற ஆனந்தமா இருக்கான். இன்னொருத்தருக்கு அதுக்காட்டி நிறைய கொடுத்துருக்கானே அப்படின்னா பகவான் அவனுக்கு அதை கொடுத்தான், பகவான் எனக்கு இதை கொடுத்தான், கொடுக்கறவன வந்தானே அவன் எந்த மாதிரி கொடுக்கறானோ அந்த மாதிரி அனுபவிப்போம் அப்படின்னு கொடுக்கறதை வச்சு அனுபவிக்கிறதுல இருக்கக்கூடிய திருப்தி அப்படின்னு கொஞ்சம் அது அந்த அனுபவிக்க அந்த திருப்தி அப்படின்னு ஒண்ணு வந்துடும். அதனாலே அந்த கொடுக்கறவன் கிட்ட ஒரு பிரீத்தி இன்பம் வரும். அந்த திருப்தியும் அந்த பிரீத்தியும் இருந்தால் ஆனந்தத்துக்கு ஒரு குறவுமே இருக்காது, நல்லா அனுபவிக்கிறது. இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லணும். அதனால இதே மாதிரியாக அந்த சம்சாரத்துல அந்த துக்கத்தையே சுகமாக மாற்றி நமக்கு வந்து எம்பெருமான் கோவிலே நம்ம ஈடுபட செய்யக்கூடியது அந்த சீபாஷ்யம் என்ற அருள் செய்த அந்த ரீதியிலே. இப்போ ஆழ்வார் வந்து எம்பெருமானை திருந்து அலற்றின போது திருவேங்கமெல்லாம் தானே சேவை சாதித்து அந்த ஆழ்வாருக்கு ஆத்ம சஞ்சீவனம் பண்ணியிருக்காராம். அதாவது போக இருந்த ஆத்மாவுக்கு ஒரு பிழைப்பு கொடுத்திருக்காராம். அப்போ ஆழ்வார் அதை பார்த்த திருவேங்கமுடையானை பார்த்து அவர் உயிர் பிழைத்து வந்து குணங்களாலே அவருக்கு அடிமைப்பட்டு தான் அவரை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்ல போகிறார். இதுல பிரகிருதி சம்பந்தத்தை விட்டு நேர மோட்சத்துல போய் எம்பெருமானை அனுபவிக்கணும்னு முன்னாடி சொன்னார். ஆனால் இப்ப திருவேங்கடமுடையானை நேர பார்த்த உடனேயே திருவேங்கடமுடையான அனுபவிச்சுறேன்னு ஆரம்பிச்சார். இப்ப பிரகிருதி சம்பந்தம் போச்சா இல்லையா, பிரகிருதி சம்பந்தத்தை விட்டு எம்பெருமானை அனுபவிக்கணும் அப்படின்னு இவர் நினைச்சது என்ன ஆச்சு, பிரகிருதி சம்பந்தத்தோடு கூட தானே இப்ப அனுபவிக்க போறார் அப்படின்னா ஒரு கேள்வி வரும். ஆனா உண்மையில என்ன அப்படின்னு கேட்டானா, இந்த திருவேங்கடமுடையானை இப்ப அனுபவித்தல் திருவேங்கடமுடையான முன்னாடி வந்து நிக்கிற ஆழ்வார் முன்னாடி வந்து நின்றானா அவருடைய சௌந்தர்யாதி குணங்களிலே ஈடுபட்டு அவருடைய காருண்யாதி குணங்களிலே ஈடுபட்டு ஆழ்வார் அனுபவிக்க ஆரம்பிச்சு. அப்போ இது போருமா, இன்னும் பின்னாடி மோட்சம் வேண்டாமா, இந்த பிரகிருதி சம்பந்தத்தோடு கூட இங்கே திருவேங்கடமுடையானுடைய குணங்களில் ஈடுபட்டு அவனை அனுபவிக்கிறாரு. ஆனா உண்மையிலே இவர் ஆசைப்பட்டு இந்த பிரகிருதி சம்பந்தத்தை விட்டு ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே எம்பெருமான அனுபவிக்கிறது தானே ஆசைப்பட்டார். இப்ப அது கிடைக்கலையே, இப்ப இதுதானே கிடைச்சிருக்கு, அப்ப இது போருமோ அப்படின்னு கேட்டானா சொல்ற, ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே என்கிற கணக்காய் இங்கே இருந்தே அடிமை செய்ய பாரிக்கிறார் அப்படின்னு சாட்சா சுவாமி அழகா சாதிச்சிருக்க. இது போரும். ஏன்னா இதுல என்ன குறை, ஜீவிகண்டலோகத்துல போனாலும் இந்த எம்பெருமானை அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறது தானே, அந்த அனுபவம் இங்கேயே கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன குறை, ஒரு குறவும் இல்லையே. இப்போ திருமங்கேழ்வார் அருள் செய்த கணக்கிலே ஏறாறு முயல் விட்டு காக்கைப்பின் போவதே அப்படிங்கிற
மூளையை விட்டுட்டு காக்க பின்னாடி போவான். ஒரு மாம்சார்த்தியா இருக்கக்கூடியவன், மாம்சம் அடிக்கக்கூடிய வேடன் ஒருத்தன், அவன் பக்கத்துல இருக்கக்கூடிய முயல், அந்த முயலை அடிப்பானா, ஆகாசத்திலே பறக்கக்கூடிய காக்கை, அந்த காக்கையை அடிப்பானா அப்படின்னு கேட்டா, முயல் பக்கத்துல இருக்கு, இதை அடிச்சு இதுல நிறைய மாம்சம் இருக்கு, காக்கைக்கு மாம்சம் கிடையாது, பறவைக்கு மாம்சங்கிறது ரொம்ப குறைவு, அந்த காக்கை கிடைக்குமா கிடைக்காதான் தெரியாது, எங்கேயோ ஆகாசத்துல இருக்கு பறந்துட்டு இருக்கு, அந்த மாம்சத்தை ஆசைப்படுறத காட்டிலும் இங்க கொழுத்த மாம்சத்தோடு கூட முயல் பக்கத்திலே இருக்கு, கட்டாயம் அடிச்சா கிடைச்சிடும், அதை அடிச்சு எடுத்துப்பான், அதுதானே சாமர்த்தியம். அது போல இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய அர்ச்சாவதார அனுபவம், திரியங்கமுடைய அனுபவம், இது கொடுத்த அனுபவம், இதை விட்டுவிட்டு எங்கோ ஆகாசத்திலே விண்ணிலே மேலே பரமபுரத்திலே கிடைக்கிறதுன்னு யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமே தவிர நமக்கு ஒரு நேர பார்த்ததில்லை, பிரத்யட்சமான அனுபவம் கிடையாது, பரோட்சமான அனுபவம் தான். அதை ஆசைப்பட்டு இதை விடுவானே, ஏறால் முயல் விட்டு காக்கைக்கு போவதே அப்படின்னு, அதனால அப்படி காக்கா பின்னாடி யாராவது போவாலும் முயலை விட்டுவிட்டு, அதனால இங்கே இருக்கக்கூடிய எந்திரவானை அனுபவிப்பதை விட்டுவிட்டு இங்க பிரகிருதி சம்பந்தம் நமக்கு இருக்கட்டும், ஆனா பிரகிருதி சம்பந்தம் இருக்கத்தையே இந்த பிரகிருதி சம்பந்தத்தை கொண்டே எம்பெருமானை நாம் அனுபவிக்கும்படியாக எம்பெருமான் தானே இங்கே வந்து நமக்கு முன்னாடி நிற்கும் போது இந்த கொடுத்த அனுபவத்தை விட்டுவிட்டு நாளைக்கு பிரகிருதி சம்பந்தமும் கிடையாது, எம்பெருமான் எங்கேயோ மேல இருக்கான், அது என்றோ ஒரு நாள் வரப்போகிறது அப்படின்னு அதை நினைச்சு இந்த பீக்கிறது இருக்கிறத விட்டு இருக்கிறது புத்திசாலித்தரன் இல்லை, அதனால ஆழ்வார் இங்கேயே அனுபவிக்கிறார் அப்படின்னு. எம்பெருமானும் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டாமா, ரொம்ப பசியோட இருக்கக்கூடிய குழந்தைக்கு அம்மா வந்து பசியில என்ன கொடுக்குறாளோ அப்படியோ, அப்ப முத முதல்ல பாலை கொடுத்துடலாம் அப்படின்னு பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிற காரியங்கள்லாம் பார்த்தான். இல்ல அந்த குழந்தைக்கு என்ன தேவை, பால் கரைச்சி கொடுக்கணுமா, எந்த மாதிரி கரைச்சி கொடுக்கணும், சூடு அதெல்லாம் இருக்கட்டும், இருந்தா கூட முதல்ல தன் சரீரத்துல வரக்கூடிய பாலை முதல்ல குழந்தைக்கு கொடுத்து அது பசியை ஆத்திட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு என்ன வேணும் அப்படிங்கறத பார்ப்பார். அதே போல எம்பெருமான் என்ன பண்றானா அப்படிங்கட்டா, மோட்சம் இவருக்கு கொடுக்க போறான் பின்னாடி கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், இப்ப முதல்ல இவரை ஆற்றுவோம் அப்படிங்கறதுக்காக தன்னுடைய சேவையை கொடுத்துறானா எம்பெருமான், அதை அனுபவிச்சுட்டு அழுவார் இருக்கார் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். முதல் பாசுரம், ஒருவில் காலம் எல்லாம் உடனாய் மல்லி வரிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம், வெளிக்குரல் அருவி திருவேங்கடத்து எதில் கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே. திருவேங்கடம் அளவிலே அருவிகள் நல்ல சப்தங்களுடன் முழங்கிக் கொண்டு பெருகிக் கொண்டிருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவேங்கடமுடையான் ஆச்சரியமான திவ்ய மங்கள விக்கிரகத்துடன் அழகாக எழுந்தொழியிருக்கிறான். அவன் என்னுடைய சுவாமிக்கும் சுவாமிக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன், அவனுக்கு நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும், உருவில்லாமல் எல்லா காலத்திலும் விடாமல் கூடவே இருந்து சர்வ தேசத்திலேயும் சர்வ காலத்திலேயும் சர்வ அவஸ்தையிலும் சர்வ விதமான கைங்கரியத்தையும் நாம் பண்ண வேண்டும், துளியும் பிறருக்கு பிரித்து கொடுக்காமல் மொத்த கைங்கரியத்தையும் நாமே செய்ய வேண்டும் என்பதாக ஆழ்வார் சொல்லுகிறார். இந்த பாசுரத்திலே ஒருவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி, ஒழிவு இல்லாமல் கொஞ்சம் கூட ஓய்த்த ஒழிவு இல்லாமல் ஒரு முடிவே இல்லாமல் காலம் எல்லாம் எல்லா காலத்திலும் உடனாய் மன்னி கூடவே சேர்ந்து இருந்து பதிவிலா கொஞ்சம் கூட விட்டு போகாத அடிமை செய்ய வேண்டும், நாம் கைங்கரியங்களை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு முதல் ரெண்டு வருட அர்த்தம் ரொம்ப அழகான வார்த்தை. எம்பெருமானுக்கு கைங்கரியம் எப்படி செய்யணும் அப்படிங்கறதை இதை விட அழகா யாரும் சொல்ல முடியாது. எம்பெருமானுக்கு கைங்கரியம் எந்த காலத்திலே செய்யலாம் அப்படின்னா, காலத்துல ஒரு போட்டு இன்னைக்கு காத்தாலும் ஒரு காமணி காலம், சாயங்காலம் ஒரு காமணி காலம் செய்யலாம், மற்ற சமயத்துல மற்ற காரியத்தை பார்க்கலாம் அப்படின்னு இல்ல, ஒருவில் காலம் எல்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணலாம், ஒரு முடிவே இல்லாத காலம் எல்லாம்னா எல்லா காலத்திலையும் நாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறோம், சக்குன பெருமாள் மாதிரி ஓயாத கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஏதோ கொஞ்ச நாள் பண்ணிட்டு போகணுங்கிறது கிடையாது,
ஒரு 2 வருஷம் காலம் பண்ணிட்டு போறோம் அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு திருப்தி ஆச்சு, 10 வருஷம் கைங்கறி பண்ணியாச்சு, போரும் திருப்தி அப்படின்னு நமக்கு தோணலாம். எம்பெருமானுக்கு 10 வருஷம் கைங்கறி பண்ணிட்டே போறோம் அப்படி இல்லை. சர்வதேசத்திலையும் சர்வ காலத்திலையும் விடாத கைங்கறி பண்ணணும். எப்படி லக்ஷ்மண பெருமாள் சொல்றாரோ, 14 வருஷ காலம் கூட காட்டுல இருந்து கைங்கறி பண்ணவருக்கு அந்த 14 வருஷ காலம் கைங்கரியும் போறல. அவருக்கு 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 14 வருஷ காலம் கூடவே இருந்து கைங்கறி பண்ற 14 × 365 நாள் கைங்கறி வந்திருக்க. ராஜ்யத்தை விட்டுட்டு தானே வந்திருக்க, ராஜபோகத்தை எல்லாம் விட்டுட்டு தானே வந்திருக்க, பாரியையும் விட்டுட்டு தானே வந்திருக்க. 14 வருஷம் ஆச்சுன்னா விடுகிறோம் போய் ஆச்சு, 14 வருஷம் கைங்கறி பண்ணாச்சு. இனிமே என்ன கேட்டா, கொஞ்சம் ஆற்றுல போய் சௌக்கியமா இருக்கேன் நான், கொஞ்சம் ராஜபோகத்தை அனுபவிச்சிருக்கேன் நான், கொஞ்சம் பாரியோடு கூட சுக்கமா இருக்கேன் நான் அப்படின்னு தோணணும். ஆனா அவருக்கு தோணலையா, இந்த 14 வருஷத்துல முடிஞ்சு போச்சு, இவர் 100 வருஷம் இருந்தா பரவாயில்லையே, 100 வருஷம் விடாத கைங்கறி பண்ணிருப்பேனே நான். கை கை வரஞ்சிருக்கும் போது 14 வருஷம் தானே கேட்டார், ஒரு 100 வருஷம் ராமன் காட்டு போனும் கேட்டிருந்தா, நானும் ஒரு 100 வருஷம் அவரோட கூடவே வனத்திலே இருந்து சர்வ விதமான கைங்கரியமும் பண்ணி கொண்டிருப்பேனே அப்படின்னு அதை நினைத்து ஏங்குகிறாராம் லக்ஷ்மண பெருமாள். பரவான் அஸ்மி காக்குத்தான் பொய் வருஷ சதம் ஸ்திதே பெருமாள் கிட்ட சொல்றாரு, எம்பெருமானே உமக்கு தாசனாகவே நான் இருக்கேன், நீர் 100 வருஷம் காட்டுல இருந்தாலும் உமக்கு தாசனாகவே நான் இருந்திருக்கேன். நான் வந்து என்னுடையது போகம் அப்படின்னு எதையுமே எதிர்பார்த்து இல்லை, உமக்காகத்தான் எல்லாம் அப்படிங்கிறார். அந்த மாதிரி ரீதியில காலம் எல்லாம் எல்லா காலத்திலும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். இப்ப இருக்கக்கூடிய காலம் மாத்திரம் இல்லை, இன்னி தசைக்கு கைங்கரியம் பண்ணுவோம்னோ இல்ல இன்னொரு 10 நாளைக்கு கைங்கரியம் பண்ணுவோம், ஒரு 10 நாளைக்கு கைங்கரியம் பண்ணலாம்னோ இல்ல 1 மாதம் கைங்கரியம் பண்ணலாம் என்றோ இல்ல 1 வருஷம் கைங்கரியம் பண்ணலாம்னோ இல்ல 10 வருஷம் கைங்கரியம் பண்ணலாம் என்றோ அப்படிலாம் இல்லை. காலம் எல்லாம் இனி மொத்த காலமும் கைங்கரியம் பண்ணணும், கால தத்துவம் முடிகிற வரைக்கும் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். கால தத்துவத்துக்கு முடிவு கிடையாது, நிரந்தரமான கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். காலம் எல்லாம் உடனாய் அப்படிங்கிற ஒழிவு இல்லாமல் ஓய்வு இல்லாமல் எல்லா காலத்திலும் கைங்கரியம் பண்ணணும். எல்லா காலத்திலும் அப்படின்னு சொல்லும் போது சில ஆச்சாரியர்கள் அழகாக சொன்னார்கள், போன கழிந்த காலத்திலும் சேர்த்து வைத்து கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதாக. நிகழ்காலம் இப்ப இருக்கிற காலத்துல மாத்திரம் கைங்கரியம் பண்ண வேண்டாம், இனி வரக்கூடிய காலத்திலையும் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். முதல்ல பார்த்தோம், அப்ப இற்றை பறை கொள்வான் அன்றுதான் தேவிந்தா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உத்தன்னோடு உற்றோமே ஆகும் அப்படின்னு ஆண்டாள் இதைத்தான் சொல்றாரு. இற்றை பறை கொள்வான் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பலனை நான் வாங்கிட்டு போவேன் அப்படின்னு நினைக்காத, இன்னைக்கு இன்னைக்கு ஒரு கைங்கரியம் பண்ணி நான் ஒரு பலனை பெற்றுக் கொண்டு போவேன் அப்படின்னு நினைக்காத, எற்றைக்கும் என்னென்னைக்கும் 7 பிறவிக்கும் எத்தனை எத்தனை பிறவி எடுத்தாலும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும், உனக்கு கூடவே இருப்போம், உனக்கே நாம் ஆட்சிவோம், உனக்கே நாங்கள் கைங்கரியம் பண்ணி கொண்டிருப்போம் இதுதான் சொல்ற. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே சொல்றதுதான் ஒளியின் காலம் எல்லாம் உடனாய் மல்லி உன்னோட சேர்ந்தே இருந்து அப்படின்னு ஆழ்வார் சொன்னதுதான் அங்க ஆண்டாள் நாச்சியார் அப்படி அள்ளி செய்யறார். அதனால இந்த காலத்திலே கைங்கரியம் பண்ணுவது மாத்திரம் இல்லாமல் இனி வரக்கூடிய முழு காலத்திலேயும் இனி வரக்கூடிய காலம் முழுவதிலும் கைங்கரியம் பண்றேன்னு சொன்னது பொருத்தமா இருக்கும். ஆனால் பூத காலத்தில் இதுக்கு முன் இறந்த காலத்திலே கூட கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது எப்படி, இறந்த காலத்தை திருப்பி கொண்டு வர முடியுமோ, அது போனது போனது தானே, அதிலே கைங்கரியம் பண்ண முடியாதே அப்படின்னால் அவர்கள் ரசமாக அதை சொல்லியிருக்கிறார்கள். இறந்த காலத்திலேயும் கைங்கறி பண்ணுவேங்கிறத ரசமா சொல்லியிருக்கேன், அதாவது நான் இறந்த காலத்திலே உன்னுடைய கைங்கரியத்தை இழந்து நின்றேன், இத்தனால கைங்கரியத்தை இழந்துதானே கஷ்டப்பட்டேன், அப்படிதானே போன திருவாய்மொழியெல்லாம் கஷ்டப்பட்டோம், அந்த கஷ்டம் மொத்தமும் தீரும்படி அந்த இழவு மொத்தம் தீரும்படி இனி நான் அனுபவிப்பேன் அப்படின்னு. அப்பா இத்தனை நாள் பட்ட கஷ்டம் மொத்தமும் போரும், அதாவது நல்ல பசி நல்ல பசியோட இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு கொஞ்சம் சாதம் கிடைச்சது அப்படின்னா அப்பா பசி ஓரளவு தீந்தது, நான் பசினால ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஓரளவு தீந்ததுன்னு இருப்பான். ஆனா நல்ல ஆகாரம் கிடைச்சிருச்சுனா அப்ப என்ன பண்ணுவான்னு கேட்டா, நல்ல ஆகாரம் கிடைச்சது இத்தனை நாள் பசியா இருந்தது கூட இந்த ஆகாரத்துக்குன்னா அப்போ அந்த பசி துக்கமே தெரியல,
ஏன்னா இத்தனை நாள் பசி இருந்துதான் இப்படி ஒரு ஆகாரம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. ஓ பசி இருக்கலாம், மத்தியானம் 12 மணி 1 மணிக்கு மேலதான் ததி ஆராதனை அப்படின்னா கூட அந்த ததி ஆராதனை விசேஷமான ததி ஆராதனை, நல்ல பட்சணங்களோடு கூட புளியோரை முதலானதோடு விசேஷமான ததி ஆராதனை தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க, பட்னி இருக்கும் இல்ல 12 மணிக்கு தான் உங்களுக்கு சாதம், சாதாரண சாதம் அப்படின்னு சொன்னா அப்ப காத்தால 8 மணிக்கு என்ன டிஃபன் அப்படின்னு கேட்பான், என்ன டிஃபனையும் சாப்பிட்டு அந்த சாதத்தையும் சாப்பிடலாம். இதே 12 மணிக்கு நல்ல ததி ஆராதனை அப்படின்னா அப்ப அது சேர்த்து அனுபவிக்க போறான் இல்லையா, சேர்த்து சாப்பிட போறான் இல்லையா, அதனால இப்படி இருந்தே பட்னியில இருந்து நல்லா உடம்ப காய போட்டு கடைசியில் சேர்த்து வச்சு அனுபவிப்பான். ஆமா அந்த அந்த தயாராதனை நல்லா சாப்பிடுவான், இந்த பசி சிரமங்கள்லாம் போகும்படியாக நல்லா சாப்பிடுவான், இதுக்காக நான் பசி இருந்தேன், இதுக்காக தான் பட்னி இருந்தேன் அப்படின்னு சொல்லி அழகா சாப்பிடுவான். அதே போல எம்பெருமானை இன்றைய காலத்திலும் இனி பிற்காலத்திலும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கு இல்லையோ, அந்த அனுபவம் என்ன பண்ணும் கேட்டா இத்தனை நாள் எம்பெருமானை பிரிஞ்சிருந்த கஷ்டத்தை போக்கியது, அது கஷ்டமே இல்லை. இத்தனால எம்பெருமானை பிரிந்து இழந்து நின்றோம்னா அந்த இழவெல்லாம் தீரும்படியாக விசேஷமா எம்பெருமான அனுபவிக்கலாம். ஏதோ வந்தோம் சாப்பிட்டோம் போனோம் இல்லாமல் நன்னா சாப்பிட்டு இந்த பசி தீர நன்னா சாப்பிட்டு அதை அனுபவிக்கிற மாதிரி அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாற்பயத்திலே அவர்கள் அப்படி அருள் செய்தார். ஒளிவில் காலம் எல்லாம், அதான் அழகான வார்த்தை ஒளிவில் காலம் எல்லாம். அடுத்த விஷயம் உடனாய் மன்னி, எம்பெருமானோட கூடவே இருந்து, மன்னினா சேர்ந்து இருந்து அப்படின்னு அர்த்தம். அதாவது எல்லா காலத்திலும் கைங்கறி மரணம்ங்கிற முன்னாடி சொன்ன எல்லா தேசத்திலும் கைங்கறி மரணம் அப்படிங்கறத இப்ப சொல்றார். உடனாய் உன கூடவே இருந்து, எப்ப கூட இருந்ததுன்னா எப்பவுமே கூட இருந்து, எம்பெருமானுக்கு புறப்பாடு நடந்தா அப்ப புறப்பாட்டிலே கூட இருந்து, எம்பெருமான் உள்ள திருமஞ்சனம் கண்டிருந்தானா அப்ப அந்த திருமஞ்சனத்திலே கூடி இருந்து எப்பவுமே விடாமல் கைங்கிறேன். இதுவும் லக்ஷ்மண் புரவால் தான் காமிக்கிறேன். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரதா ஸ்வபதஸ்தே, நீர் விழித்திருக்கும் போதும் நீர் உறங்கிக் கொண்டிருக்கும் போதும் உமக்கு சர்வ விதமான கைங்கரியமும் நான் பண்ணுகிறேன் அப்படின்னு லக்ஷ்மண் புரவால் ஆசைப்படுறேன். நானே காத்தாலையெல்லாம் பண்றேன், ராத்திரிக்கு வேற ஆள் போட்டுக்கும், நைட் வாட்ச்மேன் மாதிரி வேற ஆள் போட்டுக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல ஏன்னா ஒரு ஒருவேளை தானே பண்ண முடியும், ஏன்னா 21 மணிக்காலும் கைங்கறி பண்ண முடியுமா, நான் ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன், நுழைந்து வேற ஆள் போட்டுக்க வேண்டியதுதான் அப்படின்னு நாம இருந்தா சுலபமா சொல்லிடுவோம். ஆனா லக்ஷ்மண பெருமாள் சொல்றார், அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரதா ஸ்வபதஸ்தே, ஒரு க்ஷணகாலம் விட மாட்டேன், நீர் தூங்கி கொண்டிருக்கும் போதும் உமக்கு காவல் புரிகிற கைங்கரியத்தை கொண்டு, நீ உழித்துக் கொண்டிருக்கும் போது உமக்கு ஏவல் புரிகிற கைங்கரியத்தை கொண்டு, நீ என்ன கட்டளை இடுகிறீரோ அதை செய். லக்ஷ்மணர் வந்து அழகாக காத்து கொண்டிருந்தார், தூங்கவே இல்லை, 14 வருஷத்தாலும் தூங்காமல் எம்பெருமானுக்கு காவல் காத்து கொண்டிருந்தார். ஆரம்பிச்சு சுவாமி ஜெயசிங் சொல்றார், பெருமாள் இருந்தது வீரவிரதம், லக்ஷ்மணன் இருந்தது ஜாகரண விரதம் அப்படிங்கிற வீரவிரதத்திலே பெருமாள் இருந்தார், அவரை காப்பாற்றுகிற விரதத்திலே அந்த எம்பெருமானை காப்பாற்றுகிற விதத்திலே லக்ஷ்மணன் இருக்கார். பரதன் என்ன விரதம்னா ஏகாசிகா விரதம் அபூர்வம் அவர் தயத்துவம், பாதுகை என்னன்னா ஏகாசிகா விரதம், ஒரே இடத்துல இருக்கக்கூடிய பாதுகையை பற்றி சொல்றார். எல்லாத்தையும் விட்டுட்டு பரதன் ஒரு விரதம் இருக்கார், வைராக்கிய விரதம், அவருக்கு கிடைச்ச ராஜ்யம் அவருக்கு கிடைச்ச போகம் எல்லாத்தையும் விட்டுட்டு வைராக்கிய விரதத்திலே பரதன் இருக்கார். பெருமாள் வீர விரதத்திலே தேவர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக அசுரர்களை கொல்லுவதற்காக போயிருக்கார். பாதுகை என்ன விரதம் இருந்தாருன்னா ஏகாசிகா விரதம், ஒரே இடத்திலேயே 14 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு விரதம், இது பாதுகைக்கு கஷ்டமானது. ஆனா பாதுகைங்கிறவர் சஞ்சாரத்துக்காகவே இருக்கிறவர், அவர் சஞ்சாரமே பண்ணக்கூடியவர், பெருமாளோட கூட சஞ்சாரம் பண்ண வேண்டியவர், ஆனா பெருமாளை விட்டுட்டு இப்போ ஒரு இடத்துல இருக்கிறதுங்கிற விரதத்தை அவர் பண்ணிட்டு அவங்க ஜெயிக்கும் சொல்ற மற்ற விதத்தை கட்ட இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. ஏன்னா எப்போதும் சஞ்சாரத்தில் இருக்கிற போது ஒரு இடத்துல உட்காந்து சொல்லி அதை போல கஷ்டங்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஏகாசிகா விரதம் அபூர்வம் அவர் தயிர்த்தம் அப்படிங்கிற அந்த மாதிரியாக லக்ஷ்மண பெருமாள் ஒரு விரதத்தோடு கூட ஜாகரண விரதம் அப்படின்னு சொல்றாரு சுவாமி. அதை பாதுகாத்த அந்த ஜாகரண விரதத்தோடு கூட எம்பெருமானுக்கு சர்வ அவஸ்தையிலும் இங்க எம்பெருமான் இருந்தாலும் சீதா பிராட்டியோடு சேர்ந்து இருந்த நிலையை, சீதா பிராட்டியை பிரிந்திருந்த நிலையை எல்லாத்திலையும் எம்பெருமான் லக்ஷ்மண பெருமாள் தானே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி
தக்கால நிறைவேறியும். கோயில பார்த்தோன்னு சொல்றவங்க என்ன ஆகும் கேட்டாங்கன்னா, சில பேர் புறப்பாட்டுல கைங்கிறதுக்கு வருவா, சில பேர் கோயில உள்ள கைங்கிறதுக்கு போவா, அப்படிதான் இருக்கும். இது நாம பிரகிருதி சம்பந்தத்தில் இருக்கு. அப்படின்னாலே நமக்கு சில காரியங்கள்ல மீறி செய்ய முடியும். 24 மணிக்காலும் திருவாளுக்கு கைங்கி வந்து தூக்க முடிச்சு நம்மளால முடியாது. ஆனால் உண்மையில இதெல்லாம் தொலைத்து பிரகிருதி சம்பந்தங்கள்லாம் இருக்கட்டும். திருவான் அனுபவத்தினாலே ஒரு ஆசைதானே இந்த அப்படி நான் கைங்கறி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நம்ம அந்த ஆசையை படலாம், முடியறதுங்கிற விஷயம் வேற. அழகா சொல்லணும்னா இந்த ஆசைப்படுறதும் இங்க ரொம்ப முக்கியம். வேகனத்துக்கு சொல்றது ஆழ்வார் பாரிக்கிறார், இந்த பாரிப்பு நமக்கு இருக்கா, அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன கிடைக்கிறது நமக்கு எப்பவாவது கிடைக்கும், இப்ப கிடைக்கிறவரை கிடைக்கும், அப்புறம் நன்னா கிடைக்கும். உடனாய் மன்னி எம்பெருமான கூட மன்னி இருந்து, அதாவது ஸ்திரமாக இருந்து அவனை சர்வாவஸ்தையும் விடாதபடி அப்படின்னு சாக்ஷாத் சுவாமி சாய்க்கிற எந்த நிலையிலும் எம்பெருமானை விடாதபடி. உடனாய் அப்படின்னா கூடவே அப்படின்னு அர்த்தம். கூடவேன்னு சொல்ல முடியினால எல்லா இடத்துலயும் எம்பெருமான் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல கூடவே போறான். மன்னி அப்படின்னா ஸ்திரமாக இருந்து அப்படின்னு அர்த்தம். அதனால எந்த நிலையிலும், அதாவது மூச்சுன்னு இருக்கிற நிலை தூங்குற நிலை எம்பெருமான், அதாவது எல்லா காலத்திலையும் எல்லா இடத்திலையும் எல்லா நிலையிலையும் இதைதான் சர்வதேச சர்வா சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சர்வவித கைங்கரியம் அப்படின்னு ஜத்யத்திலே சுவாமி எம்பெருமானார் அளிச்சது. அப்படி அழகான வார்த்தை அவஸ்தைதான். எம்பெருமான் எந்த காரியத்தை பண்ணும் போதும், ஆகாரம் பண்ணும் போதும் கைங்கறி, தூங்கும் போதும் கைங்கறி, எல்லாத்துலயும் கைங்கறி. அவர் யுத்தத்துக்கு போனா அங்கேயும் கைங்கறி. பெருமாள் ஸ்ரீராமன் யுத்தத்துக்கு போனா இந்த கோபால கூட இருந்து சகாயம் பண்ற கைங்கறியும் பண்ற, சர்வ கைங்கரியும் பண்ற, சர்வவித கைங்கரியம் அப்படின்னா என்ன கேட்டா ரத்னபால் எல்லா கைங்கரியும் பண்ற, சர்வவிதமாவும் பண்ற. பர்ணசாலையை நிர்மாணம் பண்ணுன்னா பர்ணசாலையை நிர்மாணம் பண்ற. அந்த தாண்டி போகணும், நதியை தாண்டி போகணும் அப்படின்னா ஓடன் கட்டி கொடுக்கிறார். அழகான தெப்பம் ஒன்று கட்டி அமைச்சு திருமாலியின் பிராட்டியும் ஏற்றி வச்சு கடத்தி அழிச்சுன்னு போறார். இப்படி என்ன பார்த்தோம்னா தெப்பபெருமாள் செய்யாத கைங்கரியம் தான் என்ன, எல்லா கைங்கரியமும் செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா, அது சர்வவித கைங்கரி. எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா நிலையிலும் எல்லா கைங்கரியமும் பண்ணணும் அப்படிங்கறத அழகா சொல்லும். வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம். அப்புறம் வழிவிழா அடிமை, வழிவுன்னா விட்டு போற, கொஞ்சம் கூட விட்டு போகாமல் அடிமை பண்ணணும். ஏகதேசமும் பிறருக்கு விபஜித்து கொடாதபடி நான் கைங்கரியம் பண்ணும்போது கொஞ்சம் பிடிச்சி நூற்றுக்கு நீ இதை பண்ணு நான் இதை பண்றேன் அப்படின்னு பிரித்து கொடுக்க மாட்டாராம். பிரித்து கொடுக்காமல் கைங்கரியம் பண்ணுவான். நீ அந்த கைங்கரியத்தை பண்ணு, ரொம்ப ரொம்ப கைங்கரியம் பண்ணிட்டே இருந்தா கை வலிக்கிறது, அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டானே, கொஞ்சம் நீ இந்த கைங்கரியத்தை பண்ணு நான் அந்த கைங்கரியத்தை பண்றேன் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். முடிஞ்சு அந்த பிரிவெல்லாம் இல்லாமல் வலுவி இல்லாமல் கொஞ்சமும் பிரச்சுதி இல்லாமல் கொஞ்சம் கூட விட்டு போகாம். ரொம்ப நாளையே கைங்கறி பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கோ, நீங்க கொஞ்சம் கைங்கறி பண்றீங்களா அப்படின்னா கிடையாது. வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம், அப்படிப்பட்ட அடிமை நாம் பண்ண வேண்டும் அப்படின்னு நாம் அப்படின்னு பக்தர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு தம்மையும் கூட்டிட்டு ஆழ்வார் வள்ளி செய்கிறார். வலுவிலா அடிமைங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லலாம், தோஷம் இல்லாத குற்றம் இல்லாத அடிமை. நித்தியம் இரபராதேசு கைங்கரியேஷு நியுக்தமாம் அப்படிங்கிற சுவாமி யோசிக்கிறார். எப்பொழுதுமே நித்தியம் நிரபராதேஷு அபராதம் இல்லாத கைங்கரியத்துல என்னை ஈடுபடுத்தும், என்னுடைய கைங்கரியத்துல தோஷம் வரக்கூடாது அப்படி ஈடுபடுத்திதான். கைங்கரியத்துல என்ன தோஷம் வரும், கைங்கரியங்கிறதே எதிர்மானுக்கு தாசன்னு தெரிஞ்சுன்னு பண்றது தானே, பிரீத்தியோடு கூட பண்ணக்கூடியதுதானே, அதுல என்ன தோஷம் வரும் அப்படின்னா சில சமயம் கைங்கரியத்திலையும் அகம்பாவம் வந்துடும், மமபாவம் வந்துடும், நான் தான் கைங்கரியம் பண்ணுகிறேன், என்னளவு கைங்கரியம் செய்வோம் யாருமே கிடையாது, இப்படிலாம் எண்ணம் வந்துடும். அந்த எண்ணங்கள் எல்லாம் துதி கூட வரக்கும். ஏன்னா கைங்கரியம்ங்கிறது எம்பெருமானுக்காக பண்ணக்கூடியது, இது எனக்காக இல்லை, என்னுடைய பெருமைக்காக இல்லை, நான் தான் கைங்கரியம் பண்றேன் பெருமை திகட்டுவதற்காக இல்லை, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றோம் அவனுடைய பிரீத்திக்காக கைங்கரியம் பண்றோம் அப்படிங்கிறது தான். நாம் ஒரு உபகரணம் மட்டும்தான், எம்பெருமான் நம்மை கொண்டு இந்த கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருக்கான் அப்படிங்கறது மட்டும்தான். இந்த விஷயம் புரிஞ்சு எடுத்தனா அப்ப வந்து அந்த அகம்பாவங்கிறது வராது,
கைங்கரியத்திலே. அதனால அந்த அகம்பாவங்கிற தோஷம் இல்லாம, அகம்பாவங்கிறது கைங்கரித்திலும் வரக்கூடாது பலாம்சத்திலையும் வரக்கூடாது. கைங்கரித்தல் வருதுன்னா என்ன கேட்டா, நான் தான் பண்றேன், வேற யாரும் பண்ணல, நம்மளே லோகத்துல பாத்துருக்கோம். ஆமா, அவன் என்ன பண்ணான், நான் தான் மொத்தத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரக்வாபுரவன் என்ன சொல்றாருன்னா, மொத்தத்தையும் தான் பண்றது அவருக்கு இஷ்டம், இந்த காட்டில தானே அது நடக்கும். கேள்வி மறுபடியும் லக்ஷ்மணபுரவன் கேட்கிறாரு, லக்ஷ்மணபுரவன் என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டான்னா, நாட்டிலே திருநாட்டிலே இருக்கும்போது அயோத்தியிலே இருக்கும்போது ஸ்ரீராமபிரானுக்கு இந்த மாதிரியான கைங்கரியம் பண்ண முடியல. சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோச்சித சர்வவித கைங்கரியம் அப்படிங்கிறது அங்க பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கேட்டானா, அங்க பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு பல பேர் இருக்கான். அவாவா பிடுங்கிக்கிறான், நான் தான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேங்கிறான். இளை பெருமான் லக்ஷ்மண பண்ண விட மாட்டேங்கிறான். ஐயோ ராஜா நீங்க பண்ணக்கூடாதுங்கிறான், நீங்க போய் பண்ணலாமோ நாங்க பண்றோம். எம்பெருமானுக்கு சலுகை சமைத்து போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அகம் பூர்வம் பச்சந்திஷ்மா சூதா குண்டலதாரினா ராமாயணத்தை அழகா சொல்ற, அவ அந்த எம்பெருமான் ஸ்ரீராமனுக்கு சலுகை பண்ணி போடுறவர் கழியும், அவெல்லாம் நல்லா குளிச்சு சுத்தமா அழகான வஸ்திரங்களை எல்லாம் உடுத்திண்டு குண்டலங்கள் செயின் இதெல்லாம் தரிச்சுண்டு பல 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 பலன்னு இருந்துட்டு ரொம்ப பிரீத்தியோடு கூட அகம்பூர்வம் நான் தான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன்னு போட்டு போட்டு கைங்கரியம் பண்ணலாம். அண்ணா கவனிக்கணும், எப்பவுமே இந்த பாகம் பண்ணக்கூடியவர்கள் கழியும், அவர்கள் வந்து அக்னியில முன்னாடி நிற்க வேண்டியிருக்கும். அதனால அவர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டா, கொஞ்சம் முன்ன பண்ணதான் வருவான், ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு பவுடர் எல்லாம் போட்டு அப்படிலாம் வரமாட்டான். வறட்சி வந்து சாதாரணமா வந்து இந்த பாகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சு குளிச்சு சுத்தம் பண்ணிப்பான். இப்படிதான் லோகத்துல பாத்துருக்கோம். ஆனா பெருமானுக்கு சுதாக குண்டலதாரினஹானே, அவ ரொம்ப அழகா வந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுல ஒரு ருச்சி, ஒரு பியூட்டினாலே கைங்கரியம் பண்றது இல்லை, ஒரு ருச்சினாலே கைங்கரியம் பண்றதுனால அவர்கள் தாமும் மனசிலே சந்தோஷ்டராய் அந்த சந்தோஷம் வெளியில தெரியும்படியாக அவர்கள் அதுக்கேத்த மாதிரி அழகான வேஷங்களே எல்லாம் தரித்தவர அகம்பூர்வம் நான் தான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன்னு அவர்கள் போட்டி போட்டு கொண்டு கைங்கரியம் பண்ணிக்கிறாங்க. அப்போ லக்ஷ்மணனுக்கு இந்த பாசக கைங்கரியம் கிடைக்காது, நான் அவன்தான் வந்துடுறாரு. அதே மாதிரிதான் எந்த கைங்கரியம் எடுத்தாலும் அரண்மனையில அதற்கு ஆள் இருக்கிற அப்படின்னாலே லக்ஷ்மண பெருமானுக்கு கைங்கரியத்துக்கு பிரசக்தியே குறவு அப்படி இருக்கும். ஆனால் இப்போ காட்டுல வந்தாச்சு, படை வீட்டை விட்டு காட்டுக்கு வந்தாச்சு, இங்க ஒரு பயம் கிடையாது. எதுவானாலும் லக்ஷ்மண பெருமான் சொன்னாதான் உண்டு, தெளிவே ஆனாலும் லக்ஷ்மண பெருமான் தான் வாங்கணும், இன்னும் வேற ஏதாவது உபகாரமானாலும் லக்ஷ்மண பெருமான் தான் பண்ணணும். அப்ப சர்வ கைங்கரியத்தும் லக்ஷ்மண பெருமானே இங்க அழகாக விடாத மொத்தத்தையும் பண்ணிட்டு இருக்க. இப்படி பண்ணும்போது வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம், இதுல நான் தான் எல்லாம் பண்ணுகிறேன் அப்படிங்கிற எண்ணம் இதுலயும் கிடையாது லக்ஷ்மண பெருமானுக்கு. அதுல என்ன கேட்டா, ஏன்னா பண்ணும்போது நான் பண்றேன் என்ன கிடையாது, இதனுடைய பலன் எனக்குங்கிற எண்ணங்கிறேன் எழுந்துறேன், பலன் எனக்குன்னு போட்டா போட்டி வந்துடும். அக்கோமான ஆசையோட பண்ணுவேன், இதே அங்க இருந்தாலும் நீ என்ன பண்ற நான் என்ன பண்றேன் நீ என்ன பெரிய கைங்கரியம் பண்ணிட்ட நீ அடுப்புல போய் பண்ணிப்பாரு சரி அப்படின்னு. நீ என்ன பெரிய கைங்கரியம் நீ என்ன பண்ணிட்ட, ஏதோ சின்ன கைங்கரியம் பண்ற நாங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றோம் அப்படின்னு. ஆனால் இந்த போட்டி பொறாமைக்கு பிரசக்தியே கிடையாது, ஏன்னா எம்பெருமானுடைய பிரீத்தி தான் முக்கியம். அதனால பலாம்சத்திலே நமக்கு பலன் எதுவும் கிடையாது, நான் பண்றேங்க பெருமையோ எனக்கு கூலியோ எதுவும் கிடையாது, பெருமானுடைய பிரீத்தி தான் பண்ண. பண்ணும்போது நான் பண்றேன் அப்படிங்கிற அகம்பாவமும் எனக்கு கிடையாது ஒண்ணுங்க. அதுதான் வழிவிலா, நித்தியம் நிரபராதேஷு, எந்த விதமான அபராதமும் இல்லாத கைங்கரிய சொன்னோமாம், அந்த கைங்கரியத்துல என்னை ஈடுபடுத்தி அருள வேண்டும் அப்படின்னு நிஷித்தம் அரகிதம் குருமாம் நித்திய கிங்கரம் தேவி பூஷண ஹேத்யாதி துஷ்டஸ்ய பகமும் ஸ்தவ நித்யம் நிரபராதேஷு கைங்கரியேஷு நிங்க்ஷமாம் அப்படின்னு இதுதான் சுவாமி தேசியம் பிரார்த்திக்கிற. அதனாலதான் உனக்கே நாம் ஆட்சிவோம் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாரு, உனக்காகவே நாங்கள் கைங்கரியம் பண்ணுவோம், இதில் எங்களுக்காக என்று எதையுமே வைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு. அப்படி பங்கு போடாமல் லக்ஷ்மண பெருமாள் தாமே கைங்கரியம் பண்ணக்கூடியவர், துளியும் அகம்பாவம் இல்லாமல் தவசார்த்த பிரகல்பதையும் சாதிக்கிறார். நான் கைங்கரியம் பண்ணா உமக்குதான் அர்த்தம் கிடைக்கும், உமக்குதான் லாபம், எனக்கு ஒண்ணும் கிடையாது, எனக்கு இதனாலே புகழோ ஒன்றும் கிடையாது, உமக்குதான் அது தவசார்த்த பிரகல்பதே அப்படின்னு எம்பெருமான் கிட்ட சொல்ற. அப்படி வலுவில்லாத அடிமை செய்ய வேண்டும் நாம், நம்மளையும் போட்டுக்கிறார். செய்திக்குறள் அறிவி திருவேங்கடத்து
சோதி எந்த தந்தை தந்தைக்கே திருவேங்கடமலையை பற்றி சொல்ற. அங்கே அருவிகள்லாம் நிறைய சுத்தின் இருக்கான். அருவிகள்ல ஒரு துணி ஒண்ணு சப்தம் வந்து ஓடி இறைச்சலோட கத்துனான். அந்த சப்தம் வந்து நம்மளை கூப்பிடுற ஆழ்வார் கூப்பிடற மாதிரி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு நம்மளை கூப்பிடற மாதிரி இருக்கான். அதான் செழி குரல் அருவி திருவேங்கடம். இதோ அந்த அருவியினுடைய குரல் இருக்கும். திருவேங்கடமுடையானே பாடுகிறார், திருவேங்கட மலையை பாடுகிறார், திருவேங்கட மலையில இருக்கக்கூடிய அருவிகளை பாடுகிறார், அந்த அருவிகளில் வரக்கூடிய ஒலி அந்த ஒலியையும் பாடுகிறார். ஏன்னு கேட்டா எல்லாம் உத்தேசமா இருக்கு. அந்த அருவி கைங்கரியம் பண்றது, திருவேங்கட மலை பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுகிறது, திருவேங்கட மலையில அருவி கைங்கரியம் பண்ணுகிறது, இந்த அருவியிலே ஒலி கூட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது. ஓன்னு சத்தம் போடுறதா, அதை பார்த்து நாம கத்துக்கணும். கைங்கரி பண்ண வாடுங்கோன்னு கூப்பிடற மாதிரி இருக்கும். அந்த அருவி என்னன்னு கேட்டான்னா எம்பெருமானுடைய தயா பிரவாகம் அப்படிங்கிற தயை இப்படிதான் பிரவகிக்கும். நமக்கு காட்டலாம், மேல ஏழு மலையில இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய தயானது கீழே வரைக்கும் நம்ம வரைக்கும் வரும்போது ஏழு மலையில இருக்கக்கூடிய அருவி கீழே வரத பார்த்தா அந்த தய ஞாபகம். மேல திரு மலையில மழை பெய்யும், கீழே ஆழ்வார் தீர்த்தம் இருக்கு, ஆழ்வார் தீர்த்தத்துல அருவியா கொட்டும். அந்த கொட்டுற இடத்துல அந்த டூரிஸ்டுகள் யாத்திரிகர்கள் இருக்கா இல்லையா, அவ போய் தலையை வச்சாங்கன்னா அந்த மழை ஜலம் அந்த மலையிலேருந்து வரக்கூடிய ஜலம் அவ தலையில் வரும். நன்னா கவனிக்கணும், மழை பெஞ்சது எங்க கேட்டா மலையில. அப்ப அந்த மழை பெஞ்ச ஜலம் இவன் போய் தீர்த்தா மாடுறோம் அப்படின்னா மலைக்குதான் மாறும். ஆனா இவனும் கீழே இருக்கான், இவன் தலையில வந்து கொட்டுறது இல்லையா பிரவாகமாக அருவி கொட்டுறது இல்லையா, அந்த மாதிரிதான் திருவேங்கடம் மலையாண்டிய கருணையும் அதுவும் அப்படிதான் கொட்டுறதாம். விஷகிரி கடகே சூர்யஞ்சயத் சுப்ரதீதைஹி மதுமதனதயே த்வம் வாரிதாரா விசேஷைஹி அப்படிங்கிற அந்த மாதிரியாக அந்த அருவியை பாடணும். அப்ப அந்த அருவி அந்த அருவியுடைய குரலை பாடுகிறார். செவிக்குரல் அருவி திருவேங்கடத்து அப்படி எம்பெருமான் தன் கருணையை கொட்டின் இருக்கான் அருவி மாதிரி. அந்த திருவேங்கடத்து எழில் கோயில் சோதி எந்த தந்தை தந்தைக்கு, தந்தைன்னா எனக்கு சுவாமி மாத்திரம் இல்ல, என் சுவாமிக்கும் 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 சுவாமி பரமஸ்வாமியா இருக்கக்கூடியவன் அப்படின்னு இருக்கும். அப்போ எங்க குடும்ப குலதனம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடியவன் அவனுக்கு அர்த்தம். எழில்கொள் சோதி அப்படின்னு அழகான வார்த்தை, திருவேங்கடமடத்தை எழில்கொள் சோதி, திருவேங்கடமலையிலே பிரகாசிக்கக்கூடிய ஜோதிமயமான திவ்யமங்கள விக்கிரகத்தையும் உடையவன் அப்படின்னு. எழில்னா சௌந்தர்யம் அழகு, அழகான விக்கிரகம், ஜோதிர்மயமான விக்கிரகம் அது திருவேங்கடமலையிலே இருக்கு. எம்பெருமானுடைய விக்கிரகம் அப்படிப்பட்டது தானே. இத திருவேங்கடத்து எழில் கொய் சோதி அப்படின்னு சொன்னபடினாலே மற்ற எல்லா இடத்தையும் விட இங்கே எழில் கொய் சோதி, இங்கே அழகு இருக்கு, இங்கே பிரகாசம் கூடியிருக்கு. ஏன்னா சீதையுந்த லோகத்திலே இல்லாமல் திருப்பார்கடலிலே இல்லாமல் ஒரு பிரகாசம் இங்கே எம்பெருமானுக்கு இந்த திருமேனியிலே திருவேங்கடமலையில இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனியிலே இருக்கான். திருவேங்கடத்து எழில் கொய் சோதியாக எம்பெருமான் இருக்கான். இப்படி என்ன பிரகாசம் அப்படின்னு கேட்டான்னா அங்கெல்லாம் சில பேருக்கு தான் சேவை கொடுக்க முடியும், ஆனா இங்க எல்லாருக்கும் சேவை கொடுக்க முடியும். நமக்கெல்லாம் சேவைங்கிறது இங்கதானே, ஈவிங்குண்டத்துல போய் நம்ம இப்ப சேவிக்க முடியாது, திருப்பார்கடல் போய் இப்ப சேவிக்க முடியாது. ஈவிங்குண்டத்திலே நித்திய சூரிகள் சேவிப்பார், திருப்பார்கடலிலே தேவர்கள் சேவிப்பார், ஆனால் இங்கே திருவேங்கடமலையிலே யார் சேவிப்பார்ன்னு கேட்டா விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு வெங்கட வெப்பன விளங்கும் வேத வெப்பே அப்படின்னு சாமி தேசியம் சாதிக்கிற நாம் கூட செவிக்கலாம் இங்கே. பின் அவர்களும் அவர்களும் வந்து செவிப்பார்கள், அவர்கள் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து செவிப்பார்கள், நாம் இங்கிருந்து மேல போய் செவிப்போம். தத்ராரூடைஹி அப்படின்னு ஹம்சன் தேசத்தை சாதிக்கிற இங்கிருந்து நாம் போய் செவிக்கிறோம், அங்கிருந்து அவர்கள் இறங்கி வந்து செவிக்கிறார்கள். இது சர்வ பேருக்கும் சேவை கொடுத்துருக்கக்கூடியனால எம்பெருமானுக்கே ஒரு பிரகாசம். எம்பெருமானுடைய திருமேனிங்கிறதே பக்தர்களுக்கு தானே இருக்கு, பக்தர்களுக்கு சேவை கொடுக்கணும் தானே, அதுக்காக தானே எம்பெருமானுடைய திருமேனி இருக்கு. அது சில பக்தர்களுக்கு மாத்திரம் சேவை கொடுத்து சில பக்தர்களுக்கு சேவை கொடுக்காம இருக்கும்போது அந்த திருமேனியினுடைய ஒரு பலன் பூர்த்தியாகும், அதனால திருமேனி பிரகாசமா இருக்காது. அதுக்கான காரியம் நடந்ததுதான் பிரகாசமா இருக்கும். ஆனால் திருவேங்கடமலையில எல்லாரும் சேவிக்கும் போது அந்த திருமேனியிலேயே ஒரு பிரகாசம் வந்து இப்பதான் எம்பெருமான் திருமேனி எடுத்ததனுடைய பலன். உண்மையில பார்த்தோம்னா தீவை குண்ட லோகத்திலே எம்பெருமான் ஒரு திருமேனியை எடுத்து சேவை கொடுக்கறாங்கிறது சேவையே கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிறவர்கள்லாம் எம்பெருமான சாட்சாத்தாவே அனுபவிக்கக்கூடியவர், திருமேனி இல்லாட்டாலுமே அனுபவிப்பான், ஆத்மஸ்வரூபத்தையும் அனுபவிப்பான், இவர்கள்லாம் சர்வஜ்ஞர்கள்.
என்ன அங்க இருக்கு பகவான் திருமேனி எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னா ஏதோ எடுத்துட்டு இருக்கானே தவிர திருமேனியும் அவர்கள் அனுபவிக்கட்டும் ஒரு குறைவு இல்லாமல் அனுபவிக்கட்டும் எடுத்துட்டு இருக்கானே தவிர அதுதான் வேணுங்கிறது கிடையாது. ஆனா திருப்பார்க்கடலே அப்படி கிடையாது. தேவர்களுக்கு திருமேனியை காமிச்சு புரிய வைக்கிறது அவசியமான அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன அப்படின்னு கேட்டானா திருமேனி தான் நமக்கு ஆத்மஸ்வரூபம் கூட நமக்கு தேவையில்லை. அவ்வளவு திருமேனியில அவ்வளவு பரவம் போகுது. அதனால மீனுக்கு தண்ணீர் வார்ப்பாரை போலேன்னு சொல்ற மாதிரி அங்க அங்க ஸ்ரீகண்ட லோகத்துல திருமேனி எடுத்துட்டு இருக்கிறது சேவை கொடுக்கறது மீனுக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி. மீன் தான் தண்ணீர் தானே இருக்கும், மீனுக்கு போய் நம்ம தண்ணி கொடுக்க வேண்டாம். ஆனால் இங்கே நமக்கு எப்படி அப்படின்னு கேட்டோம்னா இந்த பூலோகத்திலே நமக்கு எம்பெருமான் அர்ச்சாவதாரத்திலே திருவேங்கடமணியிலே சேவை சாதிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு ஏரியில தண்ணி கட்டி மழை ஜலத்தை ஏரியில சேர்த்து வச்சு அதை நாம அனுபவிக்கிற மாதிரி சகர பேரும் அனுபவிக்கும்படியாக இருக்கக்கூடியது. பரம் யுகம் யுகம் அர்ச்சை இப்படி பார்த்தோம்னா பரத்திலே மேலுக்கு தண்ணி கொடுக்கிற மாதிரி இருக்கு, மேக ஜலம் போல இருக்கு, வருஷா ஜலம் போல இருக்கு, ஏரி ஜலம் போல இருக்கு, நிலத்தடி நீர் போல இருக்குன்னு அழகாக அருள் செய்கிறான். கேட்டா பரம் பரம் அப்படின்னு கேட்டா மீனுக்கு தண்ணி கொடுக்கிற மாதிரி தன்னுடைய திருமேனியை நித்திய சூரியனுக்கு எம்பெருமான் கொடுத்துருக்கான். யூகத்திலே தேவர்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு அது மேகம் போல, மேகத்துல இருக்கு ஜலம் நமக்கு உபயோகப்படாது, மேகம் வந்து அங்க இருக்கோட உபயோகப்படுது, அதனால தேவர்களுக்கு உபயோகப்படும். விபவம் அப்படிங்கிறது ராமகிருஷ்ண அவதாரம், ராமன் கிருஷ்ணன் முதலான அவதாரங்களை பெருமான் எடுக்கும்போது மழை ஜலம் போலயா, மழை ஜலம் ஆனது மழை பெய்யற காலத்துல யார் இருக்காலும் அவளுக்கு உபயோகம். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் அந்த அவதார காலத்துல யார் இருந்தாலும் அவளுக்கு உபயோகம். அர்ச்சாவதாரம் அப்படிங்கறது என்னன்னு கேட்டாங்கன்னா ஏரி ஜலம் மாதிரி, அந்த மழை ஜலமே ஏரியில தேங்கிட்டு வச்சுக்கோங்க, அது மழை பெஞ்சு முடிஞ்சு அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு வந்த வரைக்கும் உபயோகம். அந்த மாதிரி ராமகிருஷ்ண அவதாரங்கள்ல ராமகிருஷ்ண அவதாரம் பண்ணும் போது யார் இருந்தாலும் அவள் தெரிச்சா, ஆனா கோயில்ல இருக்கிற அவதாரத்தை கோயில்ல ஒரு ராமன் கிருஷ்ணன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்க ராமகிருஷ்ண அவதாரம் பண்ற காலத்துல இருக்க பின்னாடி வந்தவா கூட தெரிக்கிறான் இந்த ராமகிருஷ்ணன், அதான் பின்னானாரும் வளர்ந்து சொல்லி அப்படிங்கிறது. அந்தரியாமி அவதாரங்கிறது உள்ள இருக்கக்கூடியது நிலத்தடி நீர் மாதிரி, நிலத்தடி நீர் எல்லாருக்கும் நமக்கு தெரியாது, அந்த மாதிரி அந்தரியாமி அவதாரம் இருக்குன்னு ரொம்ப ஆச்சரியமாக அள்ளி செய்தார். அந்த ரீதியிலே திருவேங்கடமலையில இருக்கிறது அர்ச்சாவதார மூர்த்தி எழில்கோயில் சூரி, அது ரொம்ப சௌந்தரியத்தோட பிரகாசிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றார். இதைத்தான் சுவாமி தேசியன் கூட ஆத்திரிய ரத்னாவளியை சொல்லும்போது சானோர்கர்ஷா சுதீப்தம் அப்படிங்கிறார். இந்த ஸ்தானத்திலே இந்த திருமலையிலே வந்து இருக்கிற அப்படின்னாலே சுதீப்தம் நன்கு பிரகாசமா இருக்கிறது. எம்பெருமான திருமேனி திருவேங்கடமலையில் தான் பிரகாசிக்கிறது, மற்ற இடத்துல பிரகாசம் கிடையாதுங்கிறது கிடையாது. எப்பவுமே ஜோதிர்மயமான திவ்ய மங்கள விக்கிரம் தான். அத்த எகதப்பரோ திவோ ஜோதிர் தீப்பரே சுத பிருஷ்டேஜு சர்வத பிருஷ்டேஜு, சீதை குண்டத்தில் இருக்கக்கூடிய விக்கிரத்தை ஜோதிர்மயமான விக்கிரம் தான் சொல்ற வேதம் சொல்றது. இந்த திருவேங்கடமலையில என்னன்னு கேட்டா சுதீப்தம் ரொம்ப பிரகாசமா இருக்கு, சுத்தி சிரசி விதீப்தேன்னு சொல்ற மாதிரி சுதீப்தம். ஏன்னு கேட்டானா ஸ்தானோ உத்தர்ஷாது, இந்த ஸ்தானத்தினுடைய பெருமை, இந்த திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடிய ஒரு பெருமை, அந்த பெருமையினாலே நான் திருவேங்கடமலைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெருமையினாலே அது இன்னும் பிரகாசிக்கிறதா இருக்கும். குன்றில் இட்ட விளக்கு போலே, குன்றில இருக்கக்கூடிய விளக்கு மலை மேல விளக்கு வச்சு வச்சுக்கோங்க, மேலையும் பிரகாசமா இருக்கும், கீழையும் பிரகாசமா இருக்கும், மலையிலையும் பிரகாசமா இருக்கும். ஊருக்குள்ளே விளக்கு வைக்கணும்னா ஊர்ல எங்க விளக்கு வைக்கிறதுன்னா ஒரு மூலையில விளக்கு வச்சு அந்த மூலையோட முடிஞ்சு போகுது, ஆகாசத்தில் விளக்கு வச்சு ஆகாசத்தோட முடியும். ஒரு மலை ஒரு குண்டு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஊருக்கு நடுவில், அந்த குண்டுல பெருசா ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுட்டா வச்சுக்கோங்க, அப்ப அந்த குண்ணி குன்ற சுத்தி இருக்கிற ஊர் முழுக்கும் வெளிச்சம், அதுக்கப்புறம் குண்டுக்கு மேலேயும் வெளிச்சம் கொடுக்கும். முன்காலத்தெல்லாம் இந்த மாதிரிதான் ஊர் நடுவில் விளக்கேற்றி வச்சிருவான், எலக்ட்ரிக் லைட்டு கிடையாது. அப்ப என்ன பண்ணுவான்னு கேட்டாங்க, கிராமங்கள்லாம் ஒரு பெரிய கம்பம் ஒன்று இருக்கும், ஒரு தெருவுனா அந்த தெருவுக்கு நடுவில் ஒரு கம்பம் ஒன்று இருக்கும், அந்த கம்பத்து மேல பிரம்மாண்டம் ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சிருவான், நல்ல பெரிய திரியா போட்டு ராத்திரி 6 மணி 7 மணிக்கு ஏற்றி வச்சான்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 மணி வரைக்கும் எழுதி 10 மணிக்கு அந்த தெரு முழுக்க அந்த வெளிச்சம் இருக்கும். அந்த மாதிரி திருவேங்கடமலையில என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த மேல இருக்கக்கூடிய எந்திரமான விளக்கு குண்டிலிட்ட விளக்கு, அது நமக்கும் பூமியில இருக்கக்கூடிய நமக்கும் பலன் கொடுக்கும், மேல இருக்கக்கூடிய நித்திய சூரியனுக்கும் பலன் கொடுக்கும், அந்த விளக்கினுடைய பிரபாவம் வேற எந்த விளக்குக்கும் வராது. அதனாலதான் ஸ்தானம் உத்கர்ஷாது, ஸ்தானம் அப்படி சேஷமா இருக்கிற அப்படின்னாலே
சுதீப்தம், மிகவும் பிரகாசமாக விளக்கக்கூடிய திருமேனியை உடையவன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு விசாரத்தை நிர்மலோகத்தாக்கிய அவங்க வயசு அருள் செய்கிறார் அப்படின்னு இன்றைக்கு இந்த ஆச்சரியமான முதல் பாசுரம், அந்த முதல் பாசுரத்தை பார்ப்போம். அடுத்த பாசுரம், எந்தை தந்தை 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 தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர் கோனடும் சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் காரில் அண்ணலே அப்படிங்கறதை நாம் அடுத்த காலத்திலே பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.